ஐயாச்சு நமக்கு இப்போ இன்றைக்கி வீடியோ நம்ம நடப்பாக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பன்னி எம்பி பட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது எது கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த டவுட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தீர்வு இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் ஹிந்தி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பன்னி எம்பி பட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு ப்ரோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் எழுதியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏதாட்டும் ஒன்று இப்படி வந்து கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாட்டி ஈவெண்ட்டில் வராது தான் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈவெண்ட்டும் வரப்போகிறதுல இந்த ஒரு பண்ணி எப்படி எதுக்கு எல்லா யூடியூபர்ஸும் யூடியூபர்ஸுக்குன்னு சொல்ல முடியாது பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் இயர் வந்து பார்த்திங்கன்னா கடந்திருக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பாங்க. இதுக்காக எந்த ஒரு ஈவெண்ட்டும் நம்மளுக்கு இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்து ஒரு பில்லர் மாதிரி உதவுனது எங்களுக்கு ரொம்ப நன்றி. அதனால் வந்து உங்களுக்கு தாரோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பன்னி அம்பி பட்டியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது இதுதான் பார்த்திங்கன்னா விஷயம். மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டும் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரிலாம் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வராது. அவங்க யூடியூபர்ஸு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். அடுத்த விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அமௌண்ட்டை பற்றினது வாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கிளாஸ் கார்டு கப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கிளாஸ் கார்டு கப் மூலமா நம்மளுக்கு என்ன ப்ரோ கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் இருக்கும். பார்த்திங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் 100 டைமண்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி அந்த டோக்கன்ஸ்லாம் எடுத்து அந்த இந்த ஒரு வவுச்சரை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை. அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த 100 டைமண்ட் கொடுத்து இந்த ஒரு வவுச்சரை வாங்கினா தான் அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிளாஸ் கார்டு கப் அந்த ஒரு டோர்னமெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தரப்போகிறாங்க. ஓகேங்களா? இப்போவே பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் கார்டு கப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பண்ணலைன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு கிளாஸ் கார்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா போகலாம். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு மோடாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வின் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செமிஃபைனல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வைப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ், இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் கொடுத்து அப்கிரேட் பண்ண ப்ரைஸஸ். ஓகேங்களா? அந்த டோக்கன் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட் இருக்கும். என்ன ஒரு 30 டேஸுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அதான் பார்த்திங்கன்னா யோசிக்கிறேன். நம்மளுக்கு 30 டேஸுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்போ இது ரீஜினல் பேட்டர் மாதிரி தான் இருக்கும். 30 டேஸுக்கெலாம் கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்வர் வரும்போது பெர்மனெண்ட்டாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கும். ஆனால் நம்ம சர்வர்காரங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா? பெர்மனெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இருக்காது தான் நினைக்கேன். சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் beta.india.ff.garena.com அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செர்ச் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ண முடியுதோ பாருங்கள். முடிஞ்சதுன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹலாக். ஓகேங்களா? ஹலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த MOCO 2.0 ஆன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹலாக் அவேக்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலைட் அலாக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை ஹலாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோக்கோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவேக்னிங் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் கிடச்சதுக்கப்புறம் சொல்லுதான். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. ஃபுல் டீட்டெயில் கிடச்சோன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான். ஓகேங்களா? அண்ட் நாளைக்கு வரப்போ டாப் அப் இவெண்ட்டை பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் கேமுக்குள்ளே என்டர் ஆனோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் இவெண்ட்டில் வரும். 100 டைமண்ட் க்ளூவாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 டைமண்டுக்கு லூட் பாக்ஸும் 500 டைமண்டுக்கு க்ளூவாலும் கிடைக்கும். அடுத்து என்ன ப்ரோ அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 4th anniversary-ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமிட்ரி கேரக்டர் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் டிமிட்ரி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்போவுமே. ஸோ இது
வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நமக்கு ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் வரலாம், மேபி இந்த மாதிரி ஈவெண்ட்டில் கூட வரலாம், ஆனால் ரிவார்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த ஒரு ஃபேட்டட் வீலில் கூட வரலாம் ஓகேங்களா. அவ்வளோவும் நல்ல அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பேனை தூக்கிட்டு அடிப்பா பார்த்திங்களா, அது 4th அனிவர்சரி கூட சம்மந்தப்பட்டது தான், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொண்டே வரல, என்ன செஞ்சாங்களோ தெரில வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பார்த்திங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரோ ஏற்ற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயரை வச்சுருக்கிறவங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட, நாங்கள் இப்போ ஃப்ரீ ஃபயரில் விளையாடுறோம் ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுறான், அவங்க கூட நாங்கள் இன்வைட் பண்ணி அவனெல்லாம் வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா விளையாட முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் விளையாட முடியும் ஓகேங்களா. அதனால் வந்து யாரும் கவலைப்படாதீங்க, சைஸ் வந்து ரொம்பலாம் கூட இருக்காது, லைட்டாக தான் வந்து கூட இருக்கும், ஒரு 300 MB 400 MB கூட இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 3GB ஃபோனு வரைக்கும் வந்து தாங்கும் ஓகேங்களா. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், 3GB ரேமுக்கு அப்புறம் எவ்வளோ ரேம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம் ஓகேங்களா. இது வந்து கன்ஃபார்மாக ஏற்றணும், அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பேருமா அப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் எல்லோரும் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஏன் கிடையாது. நல்ல ஃபோன் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுங்க, மோசமான ஃபோன் வச்சுருக்கவங்க இல்லைனா கொஞ்சம் குறைய ஃபோன் வச்சுருக்கவங்க வந்து இந்த ஒரு ஃப்ரீ ஃபயரே விளையாடுங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பற்றி வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க, கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங் டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து போட்டிருப்பேன் ரிவ்யூ பண்ணி, அது வந்து நம்மளுக்கு வந்து வரல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை மிஸ்டேஷாக வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்து நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து கேமிங் டேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கன்ஃபார்மாக வரும், எமோட்ஸ்லாம் வந்து கம் பேக் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணி போட்டேன், அந்த ஒரு வீடியோ வந்து ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தரேன், அதிகம் பார்த்திங்கன்னா ஃபுல் டேலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, அப்போ தான் வந்து அந்த ஒரு ஈவெண்ட் வந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த ஈவெண்ட்டை முடிச்சு அந்த அமௌண்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இன்றைக்கு அந்த வீடியோ வந்து அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் சர்ப்ரைஸான ஈவெண்ட்ஸோட வந்து வரும் ஓகேங்களா, நல்ல நல்ல அப்டேட்ஸோட வந்து வரேன். இந்த வீடியோவில் வந்து அப்டேட்ஸ் குறைய தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் காலேஜ் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு, அதனால தான் வந்து வீடியோ டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ இனி என்ன ரெகுலர் வீடியோஸ் வந்து போடுதோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நானு, நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.